विष्णु गुरुर्देव महेश्वर गुरु साक्षात परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। वेदोखिलो धर्ममूलम் சொல்றோம். இந்த தர்மங்கிறது முக்கியமானது. மனுஷா எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது, எப்படி நடந்துட்டா தனக்கும் நல்லது, தன்னை சுற்றி இருக்கிறவளுக்கும் நல்லது, லோகத்துக்கும் நல்லது, எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்லதுங்கிறது தர்மம் சொல்லித்தருது. அதாவது சீதோஷ்ண நிலைமையிலேருந்து ஆரம்பித்து பசு பட்சிகளுடைய சௌக்கியத்திலேருந்து எல்லா ஜீவராசிகளும் நல்ல விதமாக இருக்கணும்னு இந்த தர்மம். மனுஷாளுக்கு தர்ம சிந்தனையை ஏற்படுத்தும். அந்த தர்மத்தை நாம் வேதத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அந்த வேதத்தினுடைய அபிப்பிராயத்தை தான் புராணங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். வேதத்தில் இன்ன விதமான தர்மங்களை தினசரி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நித்திய கர்மானுஷ்டானம், நைமித்திகம், இந்த பண்டிகையில் இந்த விரத சமயத்தில் இந்த உற்சவத்தில் அப்படின்னு இந்த விசேஷமான காலங்களில் இந்த மாதிரி செய்யணும். விநாயக சதுர்த்தி இருக்குது, கோகுலாஷ்டமி இருக்குது, வல்லட்சுமி விரதம் இருக்குது, ராமநவமி இருக்குது, கார்த்திகை சோமவாரம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு உற்சவம், விரதங்கள், பண்டிகைன்னா இருக்குது. அந்த மாதிரி இதில் வேதத்தை கற்றுக்கிறது, அத்தியனம் பண்ணுறது, பிரம்மணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதோ அத்யயா ஜேயஸ்ச, அந்த வேதங்களை ஆறு அங்கங்களோடு சேர்ந்து அத்தியனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த ஆறு அங்கங்களோடு சேர்ந்து அத்தியனம் பண்ணும்போது அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். தனியாக வேதம் படிச்சுக்கும்போது மந்திரங்களை மனப்பாடம் பண்ணலாம். அந்த சிக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம் ததா அப்படின்னு அந்த ஆறு அங்கங்களோடு சேர்ந்து படிக்கும்போது அந்த மந்திரங்களை எப்படி விநியோகப்படுத்துறது, உபயோகப்படுத்துறது, எந்த கோரிக்கைக்காக எந்த நேரத்தில் ஜபம் பண்ணுறது, ஹோமம் பண்ணுறது, எந்த திரவியத்தை கொண்டு எந்த சமயத்தை கொண்டு பண்ணுறது, எந்த நேரத்தில், அதுக்காக ஜோதிஷம் நேரத்தை நிர்தாரணம் பண்ணி சொல்கிறது ஜோதிஷம். இந்த நேரத்தில் பண்ணலாம், இந்த நேரத்தில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது தர்மசாஸ்திரங்கள். அந்த கர்மாக்களும் ஸ்ரௌத்த கர்மாக்கள், ஸ்மார்த்த கர்மாக்கள் அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்குது. நித்திய கர்மாக்கள், நைமித்திக கர்மாக்கள், மழை வேணும் அப்படிங்கிறதுக்காக நாம் பண்ணுறது நைமித்திகம். இந்த கிரகண சமயத்தில் இந்த சாந்தி பண்ணுறோம், பரிகாரம் பண்ணுறோம், அதெல்லாம் நைமித்திகம். இந்த நிமித்தத்தின் இந்த காரணத்திற்காக இது பண்ணுறோங்கிறது இது. மற்றபடி தினசரி பண்ண வேண்டியது நித்திய கர்மானுஷ்டானங்கள். இதெல்லாம் வேதத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறதுனால அந்த வேதத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முறைகள் இருக்கு. முதல்ல உபநயனம் இருக்கணும். அந்த உபநயனத்துக்கு காலம் இருக்கு, நேரம்,
அஷ்டமே வருஷே பிராமணம் உபநயீத கர்ப்பாஷ்டமேவ ஆஷோடசா பிராமணஸ்ய அனதீத கால. 8 வயசில் புனூர் போடணும். 8 வயசுலேங்கும்போது 7 வயசுலேயும் போடலாம். கர்ப்பாஷ்டமம்னு பேர். அந்த ஜாதகத்திலலாம் எழுதுகிறாளே செல்லு போக அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் போக இந்த தசை நடக்கிறதுன்னு எழுதுகிறாள். அந்த மாதிரியில் இந்த வயசில் இருந்த இதையும் சேர்த்து இது மாதிரி போட்டு 7 வயசு 8 வயசாக கணக்காக வச்சுட்டு 7 வயசுலேயும் பூணூல் போடலாம். அதாவது மனுஷனுடைய தர்ம சிந்தனைங்கிறது எவ்வளவு ஆழ்ந்து சிந்திக்கப்பட்டிருக்குங்கிறது. அதாவது இந்த சரீரங்கிறது பவித்திரமான சரீரமாக இருக்கணும், தர்மத்தை செய்யக்கூடிய சரீரமாக இருக்கணும். அந்த 8 வயசில் காயத்ரி உபதேசம், பிரம்மோபதேசம் தகப்பனார் மூலமாக வாங்கின்றப்புறம் ஆவணி ஆவட்டம் பண்ணணும். அந்த ஆவணி ஆவட்டம் உபாகர்மான்னு சொல்கிறோம். அந்த உபாகர்மான அப்புறமாக வேதாரம்பணம் பண்ணி ருக்வேதிகளாக இருந்தால் அக்னிமே இளைய புரோஹித்தம் அது மாதிரிலாம் ஆரம்பித்து, யஜுர்வேதிகளாக இருந்தால் இசேத்வோர் ஜேத்வா வாயுவஸ்தோ வாயுவஸ்த அது பிரம்மசந்தத்தம் தன்மே ஜென்மதம் அதெல்லாம் சொல்லி கொடுத்து, சாமவேதிகளாக இருந்தால் அக்னாயாகி வீத்தரி கிருணானோபிகாத்தரி எல்லாம் சொல்லி கொடுத்து, அந்த மாதிரி ஸ்வசாக்கா அத்தியனம் புஸ்தகம் இருக்கு வாத்தியார் கிடைக்கிறாங்கிறதுக்காக நான் இந்த வேதம் படிக்கிறேன் அப்படின்னோம், இதுதான் அவைலபிள்ங்கிறதுக்காக அது படிக்கிறேன்னுங்கிறது இல்லை. பரம்பரை பரம்பரையாக என்ன சாக்கையை சார்ந்தவர்களோ, எந்த சூத்திரத்தை சார்ந்தவர்களோ, அஸ்வலாயன சூத்திரம், காத்தியாயன சூத்திரம், ஆபஸ்தம்ப சூத்திரம், போதாயன சூத்திரம், பாரத்வாஜ சூத்திரம், சத்யாஷாட சூத்திரம், திராட்சாயன சூத்திரம், கோபில சூத்திரம், இது மாதிரி என்னென்ன சூத்திரக்காரர் அதன்படி தான் அவ வந்து உபநயனம், விவாகம், சீமந்தம், நாமகரணம், ஜாதகர்மா இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது சம்ஸ்காரங்கள்னு பேர். 40 சம்ஸ்காரங்கள். அந்த சம்ஸ்காரங்கள்லாம் அந்தந்த சூத்திரக்காரா சொன்னபடி, அந்த ரிஷிகள் சொன்னபடி பண்ணுறது. வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு இந்த ஆவணி ஆவட்டங்கிறது சார்ஜ், அந்த சக்தியை அதிகாரத்தை யோக்கியதையை பெறக்கூடிய ஒரு கர்மா. லௌகிகமாக ரெனியூவல் அப்படின்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் இந்த உபாகர்மாவின் மூலமாக லௌகீகமாக இருக்கிறவாளும் இதை பண்ணணும். ஏன்னா அவளுடைய குழந்தைகள் நாளைக்கு அத்தியனம் பண்ணணுங்கும் போது அந்த சக்தியை தக்க வச்சுக்கணும். அந்த வேதத்தை படிப்பதற்கான அந்த அதிகார சக்தியை, அந்த சாஸ்திரீயமான யோக்கியதையை, அந்த குவாலிஃபிகேஷன், அது இந்த ஆவணியாவட்ட ஹோமத்தின் மூலமாக உற்சர்ஜனம், உபாகர்மா அந்த மாதிரியான ஹோமங்கள் மூலமாக, அதே மாதிரி காமோகார்ஷி ஜபம், காமோகார்ஷின் மஞ்சுளகார்ஷி என்ன மூலமாக அமக்கிருத்தா அனாங்காரைதா ஏசதே காம காமாய ஸ்வாஹா எல்லாம் என்ன சொல்கிறேனோ அந்த காமகார்ஷின் மன்னுரகார்ஷின்னு அந்த ஜபங்கள்லாம் பண்ணி, காயத்ரி சஹஸ்ர சங்கிய காயத்ரி ஜபம்னே இருக்கு ஒரு நாள், அந்த காயத்ரி ஜபத்தை எல்லாம் பண்ணி அந்த ஆவணி ஆவட்டத்தை விசேஷமாக பண்ணி ஸ்ராவண்யாம் பௌர்ணமாசியா. சில பேருக்கு வந்து பௌர்ணமாசைங்கிறது கணக்கு, சில பேருக்கு நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் கணக்கு. சாமவேதிகள் விநாயகர் சதுர்த்தி ஒட்டி அவ பண்ணுறார். அதுவும் நட்சத்திரங்களுக்கு அது வந்து சில சமயம் சேர்ந்து வரும், சில சமயம் பின்னாடி பின்னாடி வரும்.
மொத்தத்தில் இந்த ஆவணி ஆவட்டங்கிறது ஒரு வைதிகமான கர்மா. இந்த வருஷம் லீவ் நாள்லேயே வந்திருக்காங்க அவங்களுக்கு, அதனால் இது நிறைய நாளி இருந்து ஹோமத்தோடு அதை நல்லா பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணிட்டா நாம் ஜீவன் அத்தியனத்துக்கும் அது சக்தியை கொடுக்கும். இல்லை பின்னாடி வரக்கூடியவா செய்கிறான்னாலும் அந்த தார்மீகமான சக்தி தொடரும். ஆனால் இந்த உற்சவங்கள் எல்லாத்தையும் சில சமயம் லீவ் கூட கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு சமயத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் அமாவாசைக்கு லீவு, ஆவணி ஆவட்டத்துக்கு லீவு, அதுன்ட்டு காயத்ரி ஜபத்துக்கு லீவுன்ட்டு அதை சர்க்காரில் கொடுத்துருந்தது ஒன்று. ஜனங்களாக சில சமயம் சில பேர் லீவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கும் அதில் வரும்போது அவா கொடுக்குறது ஒன்று போச்சு இவன் அப்படின்னு. சில இடத்துல எங்கெல்லாம் முடிகிறதோ கோவில்களில் மண்டபங்கள்லாம் இன்றைக்கும் பண்ணிட்டு வர, ஒரு காலத்தில் கிராமத்தில் இதெல்லாம் காவேரி கரையில் விசேஷமாக நடந்த ஒரு உற்சவம். இதெல்லாம் காவேரி கரையில் இந்த இதெல்லாம் ஹோமங்கள்லாம் பண்ணி புதுசாக பூணெல்லாம் போட்டுண்டு, அதுக்கப்புறமா அவள்லாம் கிராமத்தில் ஊர்வலமாக அழிச்சுன்னு வந்த வாழை ஹாரத்தியெல்லாம் எடுத்து ஆற்றுமிஷா, அதுக்காக வாழ்க்கெல்லாம் விசேஷமான வைதிகமான விசேஷமான போஜனம்லாம் பண்ணி வச்சு அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டமாக இது கிராமங்களில் ஒரு காலத்தில் நடந்த ஒரு சம்ஸ்காரம். இது ஒரு உபாகர்மாங்கிற பண்டிகை. இப்போ நகரத்தில் அங்கங்கே இருந்தாலும் நிறைய பொதுவில் நிறைய பண்ணின்னு இருக்கா, யாருக்கெல்லாம் சௌகரியமோ எல்லாரும் ஹோமம் எல்லாம் பண்ணி அன்றைக்கி இந்த ஆவணி ஆவட்டத்தை விசேஷமாக விடாமல் முதல்ல பண்ணி விசேஷமாக எப்படிலாம் பண்ண முடியுமோ பண்ணி வேதாத்தியனங்கிறதையும் எப்படிலாம் கலந்துக்க முடியுமோ பண்ணிட்டு இந்த வேத வித்தியை மென்மேலும் வளரணும். இந்த வேத வித்தியங்கிறது ஒரு லௌகிகமான படிப்பு மாதிரி இல்லை, அது உபதேச ரூபமான வித்தியை அது. அதனால் அது நாலு நட்சத்திரம் பார்த்து குருமுகமாக கற்றுக்கணும். டேப் ரிகார்டர் மூலமாக கற்றுக்கிற சமாச்சாரம் இல்லை இது. ஆக இந்த வித்தியை குருமுகமாக அபிவாதையை சொல்லி நம்ம எப்படி வணக்கம்ங்கிறது சொல்கிறோங்கிறது இந்த அபிவாதை தான் பரம்பரையான முறை. சதாபிஷேகானவா, பீமரத சாந்தி ஆனவா, சஷ்டி திமூர்த்தி ஆனவாக்கெல்லாம் குழந்தைகளை விட்டு அபிவாதையெல்லாம் சொல்ல சொல்லி, பொதுவாக இப்போ கோவிலுக்கு அவசரத்தில் போகும்போது எப்படி நமஸ்காரம் பண்ணுமோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சரி அவசரத்தில் ஒரு மாதிரி பண்ணான்னு வச்சுக்கோம். இதில் இந்த மாதிரி பரம்பரையாக பண்ண வேண்டிய முறை. இப்போ வெளியூர்லாம் போனால் கை கொடுக்குறா, ஏதோ இது பண்ணுறா, பொது இடத்துக்கு போனால் கை கூப்பிட்றா, இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு வைதிகமான முறையில் இருக்கும்போது அவருடைய சாஸ்திரியமான அட்ரஸ் அது லௌகிகமாக இத்தனை ஃப்ளோரில் இருக்கோங்கிறது, இந்த குறுக்கு தெருவில் இருக்கோங்கிறது இந்த லௌகிகமான அட்ரஸ்ஸு. வைதிகமான அட்ரஸ்ஸு மூணு ரிஷியை சேர்ந்தவாளா, அஞ்சு ரிஷியை சேர்ந்தவாளா, ஏழு ரிஷிகளை சேர்ந்தவாளா, சப்தா ரிஷயமா, இது மாதிரியான இது அட்ரஸ்ஸும் அட்ரஸ்ஸும் கர்மாக்களுக்கு முக்கியம். சங்கல்பம் பண்ணும் பொழுது இதெல்லாம் முக்கியமானது. அதனால் எல்லோரும் ஸ்ரேயான் ஸ்வதர்மா விகுணா பரதர்மா சுருஷ்டிதா, ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவாங்கிற ரீதியில் இந்த சுதர்மானுஷ்டானத்தை மென்மேலும் பண்ணி ஈஸ்வர அனுகிரகம் குருனுடைய அனுகிரகத்துக்காக எல்லாரும் பிரயத்தனம் பண்ணணும். அதில் பொதுவாக வருஷா வருஷம் இந்த ஹோமங்கள்லாம் நடக்கிறதுனாலும் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் சுக்கரசாந்திங்கிறதையும் பண்ணிட்டு இந்த ஆவணி ஆவட்டம் ஹோமங்கள் எல்லாம் பண்ணுறேன். அதாவது இதெல்லாம் என்னென்னா அந்த தர்மசாஸ்திரம்னு சொன்னவேன், ஜோதிஷம் தர்மசாஸ்திரப்படி இதெல்லாம் பண்ணுறதுனால இதெல்லாம் வந்து அந்தந்த வருஷத்து பஞ்சாங்கப்படி அந்தந்த சாக்குக்கார
இந்த சாந்தி எல்லாம் பண்ணணுமோ அதோட 12 இதை பண்ணணுங்கிறது இந்த வருஷத்துக்கான குறிப்பாக இருக்கு. ஜெய ஜெயசங்கர ஹரஹர சிவன்.